நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அனிதாவுடைய மரணம். இன்னைக்கு நாங்க துபாயில இருந்து நாங்க பெருநா கொண்டாடி துபாய் வாழ் தமிழர்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா பெருநா கொண்டு கொண்டாடி கொண்டு இருந்த தருவாயில இப்படி ஒரு சோகமான செய்திகள் வந்து எங்களுடைய சந்தோஷத்தை வந்து உருப்படுத்தி விட்டது. அதை பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியல. முதல்ல வந்து இறந்த டாக்டர் அனிதாவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் துபாய் தமிழர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் ஏன்டா டாக்டர் சொல்லான்னு பாக்கலா, அந்த பொண்ணு எப்ப டாக்டர்னு படிக்க நினைச்சோ அப்பவே டாக்டர் ஆயிடுச்சு. இந்த வர்ணாசிரம கொள்கையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க இந்த RSS, இந்த RSS நாய்களை, அதுக்கு காப்பி அடிச்சுக்கிட்டு திரியிற, அதுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இந்த எடப்பாடி சைன் போட்டு கொடுத்தா தான் அந்த பொண்ணு டாக்டரா. அந்த பொண்ணு எப்ப டாக்டர் படிக்க நினைச்சோ அந்த பொண்ணு அப்பவே டாக்டர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மேட்ருக்குல வருவோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், மத்திய சர்க்காரை பார்த்து நான் கேக்குறேன், மத்திய சர்க்காரை பார்த்து நான் கேக்குறேன், இந்த நாட்டுல வந்து மருத்துவ படிப்பு படிக்கணுங்கிறது வந்து என்ன தேச துரோகமா? அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? அநியாயமா உன்னுடைய மனு தர்மத்தினால ஒரு பிள்ளையை கொண்டுட்டிய. நான் என்ன படிக்கணும், நான் என்ன பேசணும், நான் என்ன சாப்பிடணும், நான் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண நீ யார்டா? ஓ வர்ணாசிரம கொள்கை யார்டா? ஓ மனு தர்மத்தை உன்னோட வச்சுக்கிறதா? நீ ஏன்டா எங்கள்கிட்ட கொண்டு வந்துருக்கிற? என்ன தமிழர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப அநியாயமா உன் மனு தர்மத்தினால ஒரு பொண்ணு செத்து போச்சா என்ன பதில் சொல்ல போற நீ? ஏண்டா எச்ச ராஜா ஸ்டேட்டஸ் போடுற இருந்துகிட்டு நீட் தேர்வு வந்து கரெக்டா நடந்துருச்சு, தர்மம் ஜெயிச்சிருச்சு, தர்மமா ஜெயிச்சு, உன் மனு தர்மம் ஜெயிச்சிருக்கு, நீ ஜெயிச்சிருக்க. இப்ப இந்த பொண்ணு செத்து போச்சேன்னு என்ன பதில் சொல்ல போற? எடப்பாடி சொல்றான் 7 லட்சம் நிதி கொடுப்பான். 7 லட்சம் யார்? 7 லட்சம் என்ன? நீ RSSக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு மடிஞ்ச மாதிரி எல்லாரும் உன்ட்ட பணத்தை வாங்கிட்டு மடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியோ? எல்லாருமா? அப்படி கிடையாது. உன்ன மாதிரி எல்லாரும் எச்சம் பொறிக்க நாய் கிடையாது, பணம் பொறிக்க நாய் கிடையாது. எல்லாரும் இந்த பொண்ணுக்கு நீதியான தீர்ப்பு வழங்க முடிஞ்சா வழங்கு, இல்ல ஆட்சியை விட்டு இறங்கி ஓடிடு. அவன் சொல்லி தரான் கிருஷ்ணசாமி டாக்டர், அவன் டாக்டர். எந்த எந்த இதில் டாக்டர் நீ? உனக்கெல்லாம் நீட் தேர்வு வச்சா முதல்ல பாஸ் ஆயிருப்பியா? என்ன அறி ஓட்ட பூமூட்ட அந்த பொண்ணு இறந்தவனே சொல்றிய, எதுக்கு நீட்டுக்கு சம்மந்தப்படுத்தி ஏன் பாக்குறிய? இந்த பொண்ணு வேற காரணத்தால் இறந்துருக்கலாம்னு சொல்றிய. என்ன அந்த பொண்ணுடைய மரணத்தை கொச்சப்படுத்துறியா? நீ வர்ணாசிரம கொள்கைக்கு மனு தர்மத்துக்கு நீ ஆதரவாளா இருந்தா போய் சிங்கி தட்டுறத குஜராத்லயும் வடநாட்டிலையும் வச்சுக்க. தமிழ்நாட்டுல வந்து தட்டினா ஒன்ன தட்டிடும். அதையாவது வச்சுக்க தமிழ் சொல்லுது மாணவர்களுடைய இது, அந்த பொண்ணுடைய மரணத்தை வந்து அரசியலாக்கிறது, அனிதாவுடைய மரணத்தை வந்து அரசியலாக்கிறது. இது அரசியல் இல்லாம வேற என்ன? நீ நடத்துறது அரசியல் இல்லாம என்ன? அப்ப என்ன ஒன்னு சொல்றேன், கோயம்புத்தூர்ல ஒருத்த செத்தாண்டு வாழ் செத்தாண்டு சும்மா தொங்க வச்சிருந்த அவ்வளவு பேர் கடையை அடிச்சு நொறுக்குனிய, செல்லு கடையை அடிச்சு முறைக்கு உள்ள அவ்வளவு செல்லையும் அள்ளிக்கிட்டு போனையே, அதெல்லாம் என்ன? முதல்ல நீ யாரு என்னட்டு நீ ஓ ஏக்கிய தெரிஞ்சுக்க. நீ எங்களுக்கு அறிவுரை வழங்க வர்றியா? நீ ரொம்ப யோக்கியமா? நீ சரியான பெண்மணியா இருந்தா பெண் குழந்தை நீ பாதுகாக்கிறான் முதல்ல அதுக்கு இந்த வெளியில வா. இதுதான் இந்த செய்தி வந்துச்சு. என்ன செய்தி வந்துச்சு? பிஜேபியில இருக்கிற எம்பி எம்எல்ஏ வந்து அதிகமா வந்து பெண்களுக்கு எதிராக பாலுணர்வோட ஈடுபடுறாரு செய்தி வந்துருக்கு. நீ எங்களுக்கு அறிவுரை வழங்குற நாய, நீ எங்களுக்கு எச்ச நாய, நீ எனக்கு அறிவுரை வழங்குற தமிழர்களுக்கு. தமிழர்கள் நாங்கள் எப்பவுமே பண்பாட்டுலயும் கலாச்சாரத்திலையும் உன்னை விட மேல வாங்கி நிக்கிறோம். ஓ மனு தர்மம் எங்களுக்கு தேவை கிடையாது, அதை எப்படி அடிச்சு விரட்டணுங்கிறது எங்களுக்கு தெரியும். கடைசியா நான் சொல்லிக்கிறேன் எடப்பாடி அரசுக்கு, நான் கடைசியா சொல்லிக்கிறேன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு, நான் சொல்லிக்கிறேன், நீங்க சிங்கி அடிக்கிறது, நீங்க காசுக்கு மாறு அடிக்கிறது, ஓ அரசியல்லாம் வந்து அங்க வச்சுக்க, தமிழங்கள்ட்ட வச்சுக்கிறாரு. தமிழர்களை கொண்டு போய் நீ அடமானம் வைக்காத. இதுக்கு நீ சரியான நீதி வழங்காட்டா நீ சரியான பாடத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கு. அனிதாவுடைய அப்பாட்ட கழுத்து வாங்கியிருக்க மிரட்டி, ஏன்னா கழுத்து வாங்க? நீ ஏன்டா துடிக்கிற? உனக்கு என்ன இருக்கு? நீட் தேர்வுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிரிட்டா எப்படி மாண்பு அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி தடுத்து வச்சா? உனக்கு அந்த திராணி இல்லையா? உனக்கு அந்த தகுதி இல்லையா? நீ ஏன்டா இதுல தலையிடுற? உனக்கு இதுக்கு என்ன இருக்கு? அப்படி திராணி இல்லாத ஏன்டா அதுல போய் உட்காந்துருக்க? விலையுவா ஆட்சி கலை குடிச்சிட்டு வீட்டுக்கு போ, சேலை உடுத்திக்கிட்டு பாரு. ஏன் நீ, உனக்கு என்ன இருக்கு? திராணி இல்லாத வேண்டா இருக்க? வர்ணாசிரம கொள்கையை வச்சுட்டு தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்தவா? தமிழர்கள் வந்து என்னைக்கோ திராவிட கொள்கை வந்ததே அதனாலதான், உன்னை தூக்கி போட்டு மிதிக்கத்தான் திராவிட கொள்கை வந்தது. ஏன்னா எங்கேயோ கடந்து வந்த ஆரியன் நாய், நீ தமிழர்களுடைய பண்பாட்டை ஒழிச்சு கலாச்சாரத்தை ஒழிச்சு எங்களை அடிமையாக்கி, நாங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், நாங்க என்ன எக்ஸாம் எழுதுனா, நாங்க எப்படி மருத்துவராகணும், உனக்கு என்ன குலத்தொழில் திட்டம் வரணும், அதானே என்னடா குலத்தொழில் திட்டம்? நாங்க கல் உடைக்கிறவன் கல் உடைக்கணும், மண்ணல்றவன் மண்ணல்லனு, சாக்கடால்றவன் சாக்கடால்லனு,
நீ மருத்துவம் படிக்கணும், எங்களை ஆளுனு, நீ உயர்ந்த பதவியில் இருக்கணும், அதான் உன் குலத்தொழில் திட்டம், அதான் உன் மனதர்மம், அதான் உன் வர்ணாசிரம கொள்கை, இதத்தை எதிர்பார்க்கிறேன். நீ தமிழர்கள் இருக்கும்போது உன்னுடைய கொள்கை, உன்னுடைய சங்க பரிவாருடைய பாசிஸ்டுடைய கொள்கை ஒருபோதும் அது வந்து தமிழங்கள்கிட்ட ஜெயிக்காது. தமிழர்கள் தான் உனக்கு மொதல் எதிரிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. என்ன அனிதாவை கொண்டுட்டு லூஸ் டாக் விட்டுட்டு போனால் பார்த்துட்டு வெடிக்காவது நினைக்கிறியா? தமிழிசை சொல்லுது, இதுக்கு நீங்கள் போராடுனீர்கள் தான் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்க. என்ன மிரட்டுறியா நீ? மிரட்டுறியான்னு கேட்குறேன். என்ன ஒண்ணிருவே நீ? என்ன ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி நடந்துச்சுன்னா என்ன பெரிய இதா நீ? தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாட முடியாது யாவத்தில் வச்சுக்க. தமிழர்களை பகச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்கேயும் பேரில் வேற தமிழ் இம்சை, நீ சரியான தமிழ் இம்சை தமிழிசையா நீ? கடைசியாக நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன், நீ இதோட உன்னுடைய சேட்டையெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு மத்திய அரசுக்கு பூஜா தூக்குறத தமிழ்நாடு அரசு உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். அனிதா அப்பாவை மிரட்டுறதை விட்டு விட்டு ஒழுங்காக இதுக்கு நீதி வழங்குறதுக்குள்ள வேலையை செய்யணும். உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்யணும். அது மட்டும் இல்லை, தமிழர்களை பாதிக்கிற எல்லாத்தையும் ரத்து செய்யணும். ஆர்எஸ்எஸ் கொள்கை, ஆரிய கொள்கை, வர்ணாசிரம கொள்கை, மனுதர்மம், எதையுமே தமிழ்நாட்டில் உட்புகுத்த தமிழர்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை கடைசியாக சொல்லி விடைபெறுகிறேன்.